என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பணம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக அந்த சீரீஸ் 3வது பார்ட் பண்ணணும்ல. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம், செகண்ட் பண்ணிட்டோம், இப்போ தேர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, முருகன் வந்து இந்த துறவரம் போனார்ல, அதாவது படை வீட்டில் 3வது வீடு இருக்குல்ல, அது ஏன் போனார், எதுக்கு போனார், அதாவது ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டை விட்டு ஒரு அரசாங்கத்தை விட்டு ஒரு ராஜ்யத்தை விட்டு ஒருத்தன் வந்து துறவு போகிறான் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருக்கணும்ல. ப்ரோ சன்னியாசம் போகிறதுக்கெலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா, அப்படி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்ல சன்னியாசம் போன முதல், அதாவது துறவரம் போன இளவரசன் யார் அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான் தான், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ முழுக்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பல கேள்விகள் வருது இந்த ரெண்டு வீடியோலேயே, பயங்கரமான கான்ட்ரவர்ஷியான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இது பன்னெடுங்காலமாக எவ்வளோ டைம் பீரியட் இருக்கும், எத்தனை ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க, எத்தனை நாள் பிலீஃப் இருந்திருக்கும், பலவிதமான ஹிஸ்ட்ரிகள், பலவிதமான ஒரு வழிபாட்டு முறை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. திடீர்னு அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுன்னா அது உங்களை ஏற்றுக்க முடியாது. அதனால தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியாக வருது, பல கேள்விகள் வருது. முதல்ல இந்த 19 சீசன் முடிக்கணும், அதாவது 19 எபிசோடை முடிக்கணும். அந்த 19 எபிசோடை முடித்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக கண்டினியூ பண்ணுங்கள். அதில் ஒரு சில விஷயங்கள் கேள்விகள் இருக்கும், நியாயமான கேள்விகளாக இருந்தால் கேளுங்க, பட் இல்லைனா குழப்பமாக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 19 சீரீஸ் முடிஞ்சோடனே சொல்கிறேன். ஏன்னா நானுமே இதில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையுமே ஓப்பனாக உடச்சிடல. நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் உடச்சிருக்காரு. அது அந்த டைமிங்கில் நம்ம ரிவீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். எல்லா என்னால் இந்த 19 சீரீஸையும், அதாவது 19 எபிசோடையும் ஒரே வீடியோவில் நல்லா செய்ய முடியும். அப்படி செஞ்சேன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க 19 எபிசோடாக போட்டதுக்கு காரணமே அப்போ தான் ஒரு சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பேச முடியும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு 10-20 நிமிஷம் அவங்க பேசியிருக்காங்கன்னா நமக்கு தேவையானது அதில் ஒரு 5-6 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம டீட்டெயிலாக நம்ம விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இது பார்ட் 3, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். முருகர் தான் முறை முத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆடையை வச்சுக்கிட்டு துறவு போன்றவர். ராஜாக்கள் துறவு போன்றது இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோ அவர் வந்து துறவு போயிடுவார். துறவரம் போன முத நம்முடைய சன்னியாசியான பழனியில இருக்காருல, தண்டாயுத பாணி, அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா, புத்தர்ல இருந்து, அதுக்கப்புறம் மகாவீர் இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக யார் அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி வரைக்கும் இது கனெக்ட் ஆகுது. எல்லாருமே முருகனை பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். அப்படி நான் சொல்லலை, 40 ஆண்டு காலங்களாக முருகனை பற்றி ஆராய்ச்சி செய்கிற அந்த வி சேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி தான். அதே மாதிரி புத்தர் ராஜா விட்டு பிள்ளை, அவர் குடும்பத்தில் இது அரசனாக ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. புத்தர் வந்து அந்த ராஜா விட்டு பிள்ளைன்னு சொல்கிறாங்க. முருகன் ராஜா விட்டு பிள்ளை, அதாவது அரசனோட பையன். அதே மாதிரி புத்தரும் இருந்திருக்கார், இவர் துறவரம் போயிருக்காரு. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, எல்லாம் அரச குடும்பத்துலேருந்து தான் நடந்திருக்கு. அப்போது வரலாறு நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த அரச குடும்பத்தை சுற்றியே இந்த வரலாறு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே எங்கடா சாதாரண மக்களோட வரலாறே காணாமடா அப்படின்னு நீ கேட்கணும். நீ கேட்க மாட்டேறீங்க, அதான் என் பிரச்சனை. அவங்களுடைய வந்து எப்படின்னா, இப்போது விஜய் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, உள்ளாடை என்ன போட்டிருக்காரு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவர் என்ன கார் வாங்கியிருக்காரு, அவர் என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்காரு, அவர் என்ன கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, என்ன டிஷர்ட் போட்டிருக்காரு, இப்படியே பார்த்து பார்த்து இப்போ வரைக்கும் நீங்கள் ட்ரெயினிங் ஆகிருக்கீங்க. இது எப்போருந்து நடந்திருக்குன்னா, முருகன் என்ன மாதிரி இருக்காரு, முருகன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, முருகன் என்ன மாதிரி வாழ்கிறாரு, இது அப்போது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது அப்படியே 12 காலமாக கொண்டு வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு சில கேரக்டர்ஸும் நடிக்கிறாங்களே சினிமாவில், அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பழங்காலத்து அது ஆன்செக்ஷன் சொல்கிறீங்களா, அவங்க முன்னோர்களை அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள்களை ரெஃப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் கேரக்டர் எடுத்து ஒவ்வொரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. ஆதி வரலாறு டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வியாபாரம் பண்ணி படமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம பல மூவிஸில் டிகோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் இங்கே வந்து சன்னியாசம் துறவரம் போயிருக்காரு, அதனால தான் அவர் பீக்கில் வச்சுருக்காங்க. இதே சாதாரண அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்கள்லேருந்து எவ்வளோ பேர் நல்லா வந்திருப்பாங்க, அவங்களுடைய வரலாறு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. ஏன் அப்படி சொல்லப்படலை அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ சாதாரண மக்களோட வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க, சாதாரண மக்கள் எவ்வளோ பேர் நல்லது செஞ்சிட்ருக்காங்க, நிறைய விஷயங்கள் செலிபிரிட்டியை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, அதை நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க, பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேறீங்க. ஆட்சியில் இருக்க விருப்பம் இல்லாத அதே காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மகாவீரரும் துறவு போயிடுவார். நான் முதலே சொன்ன விஷயந்தான், துறவரம் போனது வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து நம்மளுடைய முருகப்பெருமான் போயிருக்காரு. இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களை என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய பாலிடிக்ஸ் வந்து பிடிக்காமல் வெளியே வந்திருக்காரு.
அதாவது இவ்வளோ கேவலமாக சீப்பாக பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ப்ரோ அப்படின்னா ப்ரோ முருகனுக்கு நடந்த சீப்பான பாலிடிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அந்த இடத்துல கேட்டால் தான் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு சிந்தனை வரும். விஷயம் என்னென்னா ப்ரோ, அந்த பழத்தை வச்சு ஒரு ஏமாற்று வேலை பண்ணாங்களே அதுவும் அப்புறம் கேட்குறீங்களா? கிடையாது, அதுக்கும் மேலே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோஸில் அடுத்தடுத்து சீரீஸில் ரிவீல் ஆகும். இப்போ இவர் சொன்ன இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க, இது சீப்பான பாலிடிக்ஸாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கலடான்னு சொல்லிட்டு தொலை வரம் போகிறாரு. அதாவது பழனிமலையில் போய் உட்கார்றாரு. அது பழத்துக்காக போனாரா? அது கிடையாது, இது வேற ஒரு பாலிடிக்ஸ். அதாவது அரச குடும்பத்துக்குள்ளே நடந்த குடும்ப பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை பற்றி நம்ம போக புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே வந்து ராஜா வேணும் பதவி வேணும் எதுவுமே வேணாம் எனக்கு முடியா, இது இது என்ன இது இது பாலிடிக்ஸ், இப்படி மோசமான பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு துறவு போட்டுக்கார். இவர் தான் உதாரணம் மற்றவர்கள்லாம். மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவர் வந்து அவருமே இப்படி தானே சத்யா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு அகிம்சையை போகிற பயங்கரமாக கொண்டு போனதே அவர் தான். அகிம்சை வழியில் போராடணும், இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததே அகிம்சை வழியில் தான் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டு வந்ததும் முருகன்றம் தான் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது விஷ்ணு சிவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்பிருந்து ஆதிலிருந்து சண்டை நடந்துட்டுருக்கு. இதுதான் கமலஹாசன் தசாவதாரத்தில் எடுத்திருப்பாப்புல, சிவனும் விஷ்ணுவும் மோதி விளையாட வேறு கடவுளர் இல்லாத காலம், அதனால் அவ்விரு கடவுளரும் தம் பக்தர்கள் வாயிலாக நீ இந்த கல்லுடன் கடலுக்கும் பின் வைகுண்டத்திற்கும் போவாய், கைலாயத்தில் கயவர்களுக்கு இடமில்லை. வைதாரையும் வரவேற்கும் வைகுண்டம் வந்து பாரு. மகாத்மா காந்தி வந்து கையில ஒரு கோல் வச்சிருக்காரு, இந்த ஆடையே அவர் போடுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் எது தெரியுமா? முருகர், பழனி முருகர். முருகர் காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும்ல. உலகம் முழுக்க தான் அவங்க பிரிட்டிஷ்காரங்க ஆக்கிரமிச்சு பண்ணியிருந்தானுங்க. அங்கே இருக்கவங்க மக்களுக்காக ஃப்ரீடம்காக போராட இருக்கும் போது திருக்குறள் உள்ள வருது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்பொழுது அவர் வந்து இலக்கான எடுத்து போராடுறாரு. இந்த திருக்குறள் அந்த வாசகருக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான் நனையும் செய்தவிடல் திருக்குறள். திருவள்ளூர் அவர்கிட்ட குரல் இருக்கு, அந்த புத்தகம் அனுப்பி வச்சு இந்த குரல் படி நீ போராடு நல்லா இருக்கும். உனக்கு ஒருத்தன் கெடுதலே பண்ணாலும் அவனுக்கு நல்லது செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதை விட காமெடியாலாம் நிறைய டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதை எடுத்திருக்காரு. யார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்போது இவர் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, வெள்ளக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு. திருக்குறளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த புக்கை அவர் பரிசளித்து இதை படிச்சுப்பார், இது உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், உனக்கு தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அகிம்சைனா என்ன அப்படின்ற போதிக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காரு. படிச்சிருக்காரு, படித்து போராட்டம் பண்ணுறாரு. எங்கே? சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்காக போராட்டம் பண்ணுறாரு. முதல்ல இதையே என்ன பண்ணுறாரு, இந்த திருக்குறள் சொன்ன அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அகிம்சை போராட்டம் பண்ணுறாரு, ஜெயிச்சிடறாரு. உண்ணாவிரதம் பண்ணால் என்ன பண்ணுவோம், வேலைக்காரன் தூக்கி ஜெயிலில் போடுவான், ஜெயிலே உண்ணாவிரதம் இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது வல்லியம்மான ஒரு பொம்பளை சவுத் ஆப்பிரிக்காவில் போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்ச பிறகு என்ன ஆகும், இந்த உண்ணாவிரம்லாம் நடக்கிறாங்கல்ல, அந்த சாப்பிடாமல் உட்காந்து அகிம்சை வழியில் போராடுறாங்க. போராடுறவங்களை என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. இல்லை ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் தான் இவருக்கு ஒரு கனெக்ஷன் வருது, அதாவது முருகனோட கனெக்ஷன் வருது. ப்ரோ சரியில்லை ப்ரோ ப்ரோ முருகனோட கனெக்ஷன் வருது. வள்ளி அம்மைன்னு சொல்லி ஒரு பொண்ணு அவர் கனெக்ட் ஆகிறாங்க. வள்ளி நோட் பண்ணிக்கோங்க, வள்ளி முருகனுடைய மனைவி ஒரு ஆள் தானே வள்ளி. ஸோ அந்த வள்ளின்ற பேருக்குரிய ஆள் அவங்க சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து உங்களுக்கு திருக்குறளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எங்களுடைய குறள், அதாவது எங்கள் தமிழ் அதில் தான் உருவாக்கப்பட்டது. இது வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தமிழில் படிங்க, தமிழ் மூலியமாக படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாப்புல. ஒரு மென்டாரா இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலில் ஒரு 18 வயசு பொம்பளை, ஜெயிலுக்கு வந்து ஒரு 2 வருஷம் அவர் கூடவே இருக்கு சிறையில், யார் கூட, காந்தி கூட. அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு இருந்திருக்கு. அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து ஒர்க் பண்றதுக்காக போயிருக்காங்களா எதுக்காக போனாங்கன்னு தெரியல, ஆனா தென்னாப்பிரிக்காவில இருக்காங்க. சவுத் இந்தியாவை சேர்ந்த பெண், ஓகேவா? அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி திருக்குறளை பத்தியும் நிறைய விஷயங்கள் கைட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அகிம்சைக்கு பேர் போன ஒரு இடமே சவுத் இந்தியா தான், மதுரை. இது மதுரையும் கனெக்ட் ஆகுது. முருகனை வந்து பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில், என்ன பார்த்தோம், முருகன் வந்து பிறந்த ஊர் மதுரை, சரவணை போகி, இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போ இங்கே என்ன நடக்குது, இவரோட அதாவது காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் இருக்கட்டும், அவர் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கோமனை கட்ட ஆரம்பிச்சார்ல, அந்த கோலத்துக்கு போனது எப்போ அப்படின்னா மதுரைக்கு வந்த பிறகு தான். மதுரையிலிருந்து தான் இது நடந்திருக்கு. ஆண்டி குளத்துக்கு மாறி இருக்காரு, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் செட்டியார் போன் வள்ளியம்மையாவுக்கு பேச்சுலர். அவர் வந்து அகிம்சை போராட்டம் எடுத்தும்போது அந்த பொண்ணு வைராக்கியமாக அவர் கூட இருந்து போராடும். நான் 3 டைம் எப்பயுமே ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா அது மைண்டில் வச்சுக்கக்கூடிய வார்த்தைன்னு அர்த்தம். ஸோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கிறேன், அதான் மேட்ரு. ஸோ இவங்க வந்து அந்த அகிம்சையை பற்றி பயங்கரமாக போதிக்கிறாங்க. அடுத்த கிளிப்ஸ் பாருங்க, இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது திருக்குறள் எங்கூர் நூல் தான் சொல்லுது. இது டால்ஸ்டாய் கொடுத்தாரு இங்கிலீஷ்ல, அந்த நூல் வந்து தமிழ் நூல் எங்கூருது, தமிழ்நாட்டில் தான் அது இருக்கு, இதுதான் மொழிபெயர்த்து இங்கிலீஷ்ல டால்ஸ்டாய் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க இந்த மாதிரிலாம் சொன்ன பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்தது இந்த திருக்குறள்ன்றது, அது மொழிபெயர்க்கப்பட்ட இங்கிலீஷ்லாம் நீங்க படிச்சீங்க, அதோட ஆர்ஜினோட
எங்கே இருந்துச்சு அப்படின்றத படிச்சிங்கன்னா என்ன நிறைய தெரியும், அது எங்கள் ஊர் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இதனால தான் உனக்கு வந்து இந்தளவுக்கு வீரியமாக இந்த மாதிரி போராட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தைரியமாக நிற்கிறியா நீ அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் வலியமை உனக்கு அகிம்சை போராட்டத்தில் வந்து எல்லாருமே தைரியமாக வரல, நீ வந்து முன்ன சின்ன வயசுலேயே வந்து நின்றுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ஊரே அகிம்சைக்கு பெயர் போன இடம் நாங்கள் திருவள்ளுவர், அதனால தானே எழுதியிருக்கிறாரு. அங்கே தமிழ் மக்கள் தான் அதிகம் வந்து காந்தி கூட அகிம்சை போராட்டத்துக்கு வந்திருக்காங்க, விடுதலை போராட்டத்துக்காக. அதுக்காக தான் தமிழர்கள் வந்து காந்தி கூட அதிகமாக அகிம்சை வழியில் போராட்டத்துக்காக நின்றுருக்காங்க அப்படின்ற. பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு நினைக்கிறா தெரியுமா? நான் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டுக்கு வந்து வள்ளியம்மை வீட்டுக்கு போய் போட்டோ வச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்தோன்னே கேட்கறாங்க, நீ இந்தியாவில் எந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் போகணும் சொல்லிட்டு இந்த வள்ளியம்மையோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவங்களோட வீட்டில் அவங்களோட போட்டோஸ்லாம் வச்சு வணங்கிட்டு, இவங்க தான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு மென்டாராக இருந்திருக்காங்க, இந்த அகிம்சைக்கு முக்கியமான வித்துவாகவே ஒரு விதையாகவே அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க ஃபேமிலியோட. ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு சவுத் இந்தியாவில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அகிம்சை போராட்டத்துக்கு ரெண்டு பேர் எனக்கு உதவி செய்தார்கள், ஒன்று திருக்குறள், இன்னொன்று வள்ளியம்மை. அவர் அகிம்சை வழிக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று திருக்குறள், இன்னொன்று வள்ளியம்மை. நோட் பண்ணிக்கோங்க, திருக்குறள், வள்ளியம்மை, தமிழ் கடவுள் முருகன் கூட இருந்தது யாருன்னா வள்ளி. இது எல்லாமே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, துறவரம் இவர் போகும்போதும் கையில் தண்டத்தை திருப்பார், தண்டாயுத பணி பலனில் இருப்பார். அவருடைய மூணாவது படை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் மாதிரி தான் இவர் காட்சி அளிப்பார். ஸோ இது எல்லாமே சிமிலராக பேரலராக டைம் லூப் படி நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சிலவங்க தெரிஞ்சும் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாங்க, ஒரு சிலவங்க தெரியாமல் நடிக்கிறாங்க, ஏதோ அவங்களோட உள்ளுணர்வு தோண்டி அதை செய்கிறாங்க. இது லூப் மணி நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், லூப் நடந்துகிட்டு இருக்குன்னு. ஒரு சில லூப் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, ஒரு சில லூப் அவங்களாம் நடத்துகிறாங்க. இது புரியும் போகப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். கூடவே இருந்த அகிம்சைக்கு போராடி உயிர்நித்தவ வள்ளியம்மை, அவங்க சிட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வள்ளியம்மை இந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாரு, நிறைய டைம் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இன்னொன்று பண்ணிக்கோங்க, ஏன்னா ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், மொத்தம் நாலு புராணம் தான் ரொம்ப பெயின் புராணம். கந்த புராணன்றது ரெண்டாவது முருகனை பற்றியது, அப்புறம் தான் ராமாயணம், அப்புறம் மகாபாரதம். கந்த புராணம், இவர் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் சொல்லி முடித்தாலும் ஸ்கந்த புராணத்தை பற்றி தான் சொல்லுவார். அதில் வால்யூம் பெருசான், கந்த புராணம் தான் ரொம்ப பெருசான், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வால்யூம் இருக்கக்கூடியது. 18 வால்யூம் இருக்கான், அது 18 புக் இருக்குது. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும், 18 புக் இருக்கான், 18. இந்த 18ன்றதோட குறித்து இதுக்கு நடந்துகிட்டு இருக்கு. விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18, அதுக்கு ஆப்போனண்டாக விளாட்ற அந்த டீமோட கேப்டனோட நம்பர் 13. இந்த 13-18 சேர்ந்து தான் நிறைய வேலை பார்த்துட்ருக்கு, பல இடங்களில் இது நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேர்லலாம் அந்த ஆர்சிபியோட ஃபீமேல் கேப்டன் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஜெர்சி நம்பரையும் போய் தேடுங்க. 7 13 18 கனெக்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த விஷயங்கள். அது நம்ம கிரிக்கெட் பற்றி பேசும்போது அதை ரிவல் பண்ணலாம். அதுக்கு பேர் காந்த புராணம் பேர், சமஸ்கிருதத்தில் இருக்கு, அதனால் அவர் படிச்சிருப்பார், அவருக்கே தெரியுது இங்கே முருகனுடைய பூமி இது. காந்த புராணம் அப்படின்றது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கான் இந்த கந்த புராணம்ன்றது. இப்போ ஒரு கேள்வி கேட்பார் விஜய், சரியான கேள்வி கேட்டிருப்பாரு, அந்த கேள்விக்கு பதில் வரும், அந்த பதில் தான் முக்கியமான விஷயம். சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு சொல்றீங்க, ஸோ அவங்க அவங்களுக்கே தமிழ் தான் ஃபுல்லாக எழுதிருக்க போறாங்க. ஏற்கனவே தமிழ் வர்ஸ் சமஸ்கிருதம் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, முருகனை தமிழ் கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி காந்த புராணம் கையில் வச்சிருப்பாங்க? தமிழை வந்து சமஸ்கிருதத்தில் எதிர்க்க மாட்டாங்க, ஐ மீன் தமிழை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, முருகன் தமிழ் கடவுளாக இருக்காரு. ஸோ அப்போ அவங்க எப்படி ஸ்கந்த புராணத்தை வந்து காந்த புராணமாக எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, தமிழில் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல்ஸ், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய கந்த புராணத்தை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சமஸ்கிருதத்தில் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு, இங்கே இருக்க வரலாறு, இங்கே இருக்க எவிடன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கவன் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருக்கான். எப்பயுமே இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டாவதாக வந்த ஒரு ஆற்றல் தான் அதிகமாக ஆளுமை செலுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டாவதாக ஒருத்தன் தமிழ் வந்து முதலே வந்துருச்சு, அது லாங்குவேஜ் வந்து முதலே வந்துருச்சு, ரெண்டாவதாக வந்த ஒரு சில லாங்குவேஜ் தான் இங்கே ஆளுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய அம்பேத்கரே சொல்லியிருக்காருல, உலகம் முழுக்க இந்த இந்தியா முழுக்க ஆள்றதுக்கு ஒரு இனத்துக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அது நாகர்கள் கூட்டத்துக்கு, இன்னொன்று தமிழுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. நாகர்களுக்கும் தமிழுக்கும் இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தேடி போக வேண்டியது இருக்கு இந்த வீடியோஸ்ல பாருங்க. இன்னொரு விஷயம், மகாத்மா காந்தி வந்து நாமம் போட்ட வைணவ சமயத்தை சேர்ந்தவர், ஆனா அவருக்கு பேர் மட்டும் வந்து எகுத்துப்பா வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, கரம்சந்த் மோகன்தாஸ் காந்தி. காந்தி டைமுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வைணவம் இந்த வைணவம்னா பெருமாள் சைவம், சைவம் வைணவம் அப்படின்ற ரெண்டு விஷயம் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து ரெண்டு இதை பிரித்து வச்சுருவானுங்க, ரெண்டுக்கு சண்டை முட்டிடுவானுங்க, ராமன் ராவணன் புரியும் நினைக்கிறேன். அதுக்கெலாம் அப்புறம் தான் இது. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் பல இடத்துல இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்ன, நீங்களாம் வந்து அவங்க கிராஸு, நாங்களாம் எங்கிட்ட இருந்து கீழே இருக்கவங்க, அதாவது காலிலிருந்து பிறந்தவங்க, அப்படிலாம் சொல்லி தான் பல விஷயங்கள், இந்த வர்ணாசிரம கோட்பாடு இதெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் பெருசாக போயிட்டு இருந்திருக்கு. அப்போ இருந்தே அது இருந்திருக்கு, ஆளுமையாக இருந்திருக்கு. அதனால தான் காந்திஜியே இங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்கன்றத வெளியே சொல்லாமல் இருந்திருக்காராம். அப்போது காந்திஜி அப்படி இப்படின்றீங்க, எல்லாமே பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டு, அவருக்குமே விஷயம் தெரிஞ்சும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்காருன்னா அப்போது எவ்வளோ ஆதிக்கமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த செட்டார் ஒரு கட்டமைப்பு கரம் சந்த் அப்படின்னா என்னன்னா, சந்துனா சந்திரசேகரன் அர்த்தம், சிவன், சிவன் கையில இருக்கக்கூடிய பாலன், பாலன் முருகன், முருகன் முருகன் முருகனோட பையன் முடிச்சு வச்சு மோகன்தாஸ் கரன் சந்த் காந்தி அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்கல்ல. இந்த காந்தியோட முழு பேருக்கோட அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, சிவனோட பையன் முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. துறவரம் போறாரு, தண்டாயுத பாணியா மாறுறாரு, அவர் பேர்லேயே ரகசியம் இருக்கு. இது என்ன கோ இன்சிடென்ஸ்னு சொல்கிறீங்களா? அப்படி கோ இன்சிடென்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கோ இன்சிடென்ஸ் தான் இருக்கும். பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஓ என்ன சார், எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வருது. கரம் சந்த் காந்தி, காந்தின்னு சொல்ற பேரு காந்தன் பேர் தான் காந்தி, காந்தன்னா யார் பேரு, முருகன் பேரு. ஸோ நம்ம பேருக்கும் முருகனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார், அதாவது காந்தி புரிஞ்சுக்கிட்டார். வெளியே ரிவல் பண்ணலை, எப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் பேச முடியலையோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவர் இருந்திருக்காரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 100 கோடி மக்கள் இருக்க இடத்துல 98 கோடி மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சைடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் இருக்கக்கூடிய 3 கோடி மக்கள் வந்து ஒரு சில தரப்பில் இருப்பாங்க. அதில் ஒரு சில பர்சன்டேஜ் மட்டும்தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சில பர்சன்டேஜ் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தால் பேசினாலும் இந்த அதிக பிரச்சனை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறது தான் நிலைக்கும், அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க, இல்லைன்னா இவங்களை எழுத்துருவாங்க ஈஸியாக. அதுக்காக தான் பல விஷயங்களை பேச முடியாது, பொதுவெளியிலையாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பேச முடியாது. ரகசியமாக வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா, மெஜாரிட்டி பீப்புளுக்கு ரகசியம்னா என்னன்னே தெரியல, ஆனால் அவங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாமே இருக்கு. இவ்வளோதான் விஷயம். நம்ம பேருக்கும் ஏதோ ஒரு முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? சைவ பேரை வச்சிருக்காங்க, நம்ம வைணவ குடும்பம், அவங்க ரெண்டுக்கும் வந்து சில ஒத்துமை இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. சைவம் வைணவம் இது ரெண்டுக்குமே கொடுத்தல் வாங்கல் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், ராமன் ராவணன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கூட்டம் தான் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் வெளியே மட்டும் சண்டை போடுப்பாங்க, எப்படி பிஜேபி காங்கிரஸ் சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சில இடங்களில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஒரே தொப்புள்குடியில் வந்த ரெண்டு பிள்ளைகள் தானே. ஸோ இந்த மாதிரி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ரீசெண்டாக நடந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு 50 வருஷ காலத்துலேயே சொல்லிட்டேன், அந்த ஏடிஎம்கே டிஎம்கே எங்கேருந்து வந்துச்சு, தீக்கா கட்சின்றது ஒரு கிளையிலேருந்து பிரிஞ்சு ரெண்டு பிரிவாக வந்தவங்க தானே அவங்க, ஒரே கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க தானங்க அவங்க. ஸோ இவங்களே எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான் பல ஆண்டுகளிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் நான் சொன்னது அந்த 98% மக்கள் இப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. 5 லட்சம் தான் கடைசி. மதுரைக்கு வரவருக்கு என்னன்னாக்கா, பக்கத்தில் இருக்கிற பழனி மலையை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. பழனி முருகிட்டும் தான் அந்த விஷயத்தை நான் எடுத்தேன்னு சொன்னால் வீக் ஆகிடும்ல, அவங்களாம் வைணவம் இல்லையா, அப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் இல்லையா, அவங்கெல்லாம் வைணவ தலைவர் தான் இருப்பாங்க நிறைய. காங்கிரஸ்லாம் மதுரைக்கு வந்தப்போ தான் அவருக்கு இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. அது பழனியிலேருந்து தான் எடுத்தோம்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காக மதுரைக்கு வந்தோடனே இப்படி நடந்திருக்கு, மதுரையிலேருந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்து மாற்றினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மீனாட்சி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றலாம். ஏன்னா மீனாட்சியோட அங்கே ஆதிக்கம் என்னென்னா சிவன் கோயில் தான், ஆனால் மீனாட்சியோட ஆதிக்கம் அங்கேனா சிவனுக்கோட மீனாட்சிக்கு தான் அங்கே பெரிய மெஜாரிட்டி. ஸோ அந்த கோயில் வந்து டோட்டலி அந்த மீனாட்சிக்கான கோயில் தான். மரகத சிலையால் தான் மீனாட்சி சிலையே இருக்குது. அந்த மரகதத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும், அதை எப்போ பண்ண போகிறேன் தெரியல, அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பண்ணணும் கண்டிப்பாக. மோடி தான் வந்து மொதல் வந்து மோடி இந்த நேரு குடும்பம் தான் அப்புறம் வந்தது, முதல்ல வந்து வைரம் தான் அதில் இருந்தது அதிகமாக இருந்தது. இந்த முருகனுடைய அந்த கொம்பு இருக்கிற கை தேடி அவர் கோமனர் இல்லையா, அதுக்கு பிறகு தான் வளைச்சி கட்டி கையில் எடுத்து முருகனுக்கு வந்து எப்படி அகிம்சை போராட்டம் நடத்தினாரோ அதே மாதிரி அகிம்சையை கையில் எடுத்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஜெயிக்க முடியும். இப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த காந்தி அப்படின்ற வார்த்தைகள் வந்து சவுத் இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. சவுத் இந்தியாவுக்கு அவங்களுக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு. இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, நானும் நிறையா யூடியூபர்ஸை பார்த்துட்டு நிறையா விஷயங்களை பார்த்துட்டேன். இப்போ என்ன என்ன மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க, எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி ராவணனாகவும் மோடிஜி ராமனாகவும் போர்ட்ரேட் பண்ணி சவுத் ஈஸ்ட் நார்த் இதுதான் நடக்க போகுது. அதுக்கான துணுக்குகளில் எல்லா வழியிலையும் சின்ன லோயர் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு, அப்படி தான் போயிட்டுருக்கு. படங்களாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்தந்த மாதிரி இப்போ வீடியோ பண்ணுறோம்ல இதாக இருக்கட்டும், இப்போ இந்த காந்திங்கிற ஃபேமிலி வந்து சவுத் இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இவர் இருக்கார் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவரை யூனியன் சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாதிரி, ஐ மீன் சென்ட்ரலில் இருக்க பிஜேபி இருக்குல்ல
அங்கே சென்ட்ரலில் இருக்க மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா நம்மளுடைய காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் ஃபுல் சப்போர்ட் என்ன ஆகும்னா சவுத் இந்தியாவுக்கு வரப்போகுது. சவுத் இந்தியாவிலேருந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக மாறுவாங்க. ஆல்ரெடி இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவு நடக்கும். ஆதியில் நடத்தினதை திருப்பி நடத்த போகிறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதுக்குள்ளே பல ரகசியங்கள் இருக்குது. இவர் வந்து பண்ணக்கூடிய அஜெண்டா வேறு ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ரகசியத்தை நம்ம கடத்திக்கணும். அதாவது அவங்க வேறு ஒரு காரணத்துக்காக தான் ஒன்று ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில உண்மையும் கடத்துகிறாங்க. அந்த உண்மையை மட்டும் நம்ம பிடிங்கி பிடிங்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வரலாறு நீங்கள் எங்கே தென்னான்னு கிடைக்காது, எல்லாம் மறைச்சோ ஒழிச்சு தான் வச்சுருக்கானுங்க, கிடைக்கவே கிடைக்காது. இப்படி இவங்களா என்னைக்காவது வந்து சொல்லும் போது தான் நம்ம அதிலிருந்து எடுத்துக்க முடியும். அப்படி வரதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்குவோம். நாளைக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது தேவைப்படும். அதுக்காக தான் காந்தி கைத்தடி பக்கத்தில் ஒரு கோமணம் வச்சு, இந்தாண்டு பக்கம் முருகனுடைய கைத்தடி பக்கத்தில் ஒரு கோமணம் தண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வந்ததுன்றது உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா காந்தியும் அந்த அகிம்சை வலிக்கும் அந்த முருகனுடைய பழனி மலைக்கும் கனெக்ஷன் சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? சிமிலராக இதான் கரெக்டு. இதை ஏற்றுக்க மாட்டாங்க யாருமே. இதான் உண்மை. பல விஷயங்கள் உண்மைன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இங்கே யாருக்கும் இல்லை. அவ்வளோ மழுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் என்னென்னா கடவுள்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு வழியில் கும்பிட வச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து கடவுளே இல்லை அப்படி எப்படி மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே இடைப்பட்ட காலத்தில் மக்களுக்கு இயல்பாக ஒரு விஷயம் இருக்கும், முன்னோர் வழிபாடுதெல்லாம் இருந்திருக்கும். இதை மாற்றி கடவுளை கும்பிட வைக்கிறேன்னு சொல்லி ஒரு செட்டார் பீப்புள் வந்து ஒரு கடவுளை கும்பிட வச்சாங்க. இன்னொன்று வந்து இதெல்லாம் மூடநம்பிக்கைன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து இதெல்லாம் கடவுள் இல்லை மூடநம்பிக்கைன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு. இடைப்பட்ட மக்கள் மட்டும்தான் முட்டாளாக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே கூட்டம்தான், பிரிஞ்சிருக்கு. எப்படின்னா நான் ஒரு இந்த சேனல்லே நான் போட்ட மொதல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் தமிழ்நாட்டில் வந்து வந்ததுனால தான் நம்ம சந்தேகப்படுறோம். அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உடைமாற்ற விஷயம் நடந்துச்சு. அவர் மதுரைக்கு வந்த பிறகு தான் உடைமாற்ற விஷயம் வருது. மதுரைக்கு வந்த பிறகு தான் உடைமாற்ற விஷயம் வருது. கண்டிப்பாக மதுரைக்கு வந்த பிறகு தான் உடைமாற்றம். மதுரைக்கெல்லாம் போகிறார் அவர். மதுரைக்கு வந்த பிறகு தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. இவருடைய இந்த மனமாற்றம்லாம் நடந்தது காரணம் இங்கேருந்து தான் அப்படின்றது ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக சுதந்திரம் வாங்கின இந்த டைம் பீரியட்லேயே இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயமே நம்மளுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிவல் ஆகிட்டுருக்கு. 100 வருஷம் சமீப காலமாக 100 வருஷத்தில் நடந்த விஷயத்தையே நம்மளால் தேடி படிக்க முடியல. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே எவனும் எழுதி வைக்கலை. அப்படி ஒரு விஷயம் எழுதி இல்லை, இங்கே படிக்க முடியாதுங்க. நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மார்க் இங்கே இருக்காது. இங்கே என்ன அப்படின்னா ஒரு எம்ஜிஆர் படம்னு நினைக்கிறேன், பழைய படம் என்ன படம் தெரியல. எங்கள் அப்பா அடிக்கடி எம்ஜிஆர் ரசிக்கிறா. ஸோ எம்ஜிஆர் படமாக பார்ப்பார். அதில் வந்து இந்தியா மேப்பை வந்து கிழிச்சிருவார், 4-5 கிழிச்சு போட்டுருவார். இதை சேருங்கன்றவாப்பா, அதாவது இந்தியா மேப்பை சேருங்கன்னு சொல்லி பார்ப்பார். வைக்க முடியாது, கரெக்டாக வைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவார் தெரியுமா, பின்னாடி ஒரு அவுட்லைன் வரைவார். அதாவது இந்தியா மேப்பில் பின்னாடி முதல் ஒரு அவுட்லைன் வரைவார், ஒரு பொம்மை மாதிரி மூஞ்சி, ஒரு மனித உடம்பு மூஞ்சி வரைவார். வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிழிச்சு போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிழிச்சு போட்ட பிறகு மேப்பை வந்து சேர்க்க சொல்லுவார். சேர்க்க முடியாது, ரொம்ப நேரம் பசுஸ் மாதிரி சேர்ப்பாங்க, சேர்க்க முடியாது. அப்புறம் சொல்லுவார் பின்னாடி இருக்க அந்த மனுஷ முகம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சேருங்கன்னு வாங்க, காது மூக்கு கை அப்படின்றவங்க சேர்த்துருவாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த வேத பார்த்து ஒன்னாங்க பார்ப்போம், உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியுமே, இதெல்லாம் உங்களால முடியாது. நான் ஒரு உருவத்தில் வரைஞ்சேன்ல, அதை ஒன்னா பண்ணுங்க பார்ப்போம். மனுஷனுடைய முழு உருவம் சரியா இருக்குல்ல? ஆமா சார். இந்தியான்னு நீ தனித்தனி மாநிலம் தனித்தனி அதான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சேர்க்க முடியாது. இந்தியான்றது ஒன்று அப்படின்னு நீ பார்த்தனா சேர்க்க முடியும்னு சொல்லி ஒற்றுமையை பேசியிருப்பாப்பில்ல. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒற்றுமைன்ற அந்த மனிதன் யாருன்னா சாதாரண மனிதர்கள். அந்த மனிதர்களை மறைச்சு விட்டுட்டு இந்த ஆளுமை வர்க்கம் ஆளும் வர்க்கம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. தமிழனை நோக்கி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு, தமிழை நோக்கி தான் எல்லாமே எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இது அவனுக்கு தெரியாமல் வச்சுக்கிறாங்க, அதுதான் விஷயம். மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் எப்படி மார்க்கோட அந்த பையனுக்கு விஷயம் தெரியாமல் இப்படி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் தமிழனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, மற்ற எல்லா ஆனால் அந்த உண்மை தெரிஞ்ச எல்லாமே ஆளுமைக்கு போயிடுவாங்க. ஒன்று அழிஞ்சு போயிடுவாங்க, இல்லை அவங்க சைடு சேர்ந்து ஆளுமைக்கு போயிடுவாங்க. இவ்வளோதான் விஷயம். இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழனுக்கு தான் உண்மை தெரியணும், அதுக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் முதல் விழிச்சிக்கங்க, நீங்கள் விழிச்சிக்கலன்னா பொழைச்சிக்க முடியாது. இந்த ஆராய்ச்சி 40 ஆண்டு ஆள் ஆராய்ச்சின்னு வச்சுக்க, என்கிட்ட இப்போ ஒரு 500 முருகன் ஸ்தல வரலாறு புக்கு இருக்கு. சின்ன சின்னதாக விட்டு அந்த கோயிலில் போட்டிருப்பாங்க, அது ஒரிஜினலாக இருக்கு, அதில் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த ஊரில் அப்படியே கண்டினியூவாக வாய் வழி செய்தியாக போட்டது. கோயில் ஸ்தல வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கோயிலுக்கான ஒரு பூர்வீக ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து அந்த வாய் வழி கதையாக போயிருக்கோம். வாய் வழி கதையாக போனது நிறைய விஷயங்கள் போய் சொல்ல முடியாது, ஏன்னா அது தாத்தா பாட்டி அப்படின்ற வரிசை வரிசையாக கொண்டு வந்திருப்பாங்க.
அதனால் மாற்றிருக்க முடியாது. ஸோ இந்த தல வரலாறு அப்படின்றதும் பொய் சொல்ல முடியாது. இவனுங்க எவ்வளோதான் எவ்வளோ ஹிஸ்ட்ரியை மறைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் அழிக்கவே முடியாது. அப்படி தான் அந்த குலதெய்வம் முன்ன வரைக்கும் இருக்கிற காரணம் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்தல வரலாறு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 500 ஸ்தல வரலாறு வச்சிருக்காரு. அதாவது முருகன் சம்மந்தப்பட்ட கோயில்கள் ஸ்தல வரலாறு வச்சிருக்காரு. அப்போ அவர் நிறைய விஷயங்களை பிடிச்சி ஒரு லூப் மாதிரி போயிடுவார். இது இப்போயே அவர் அது பண்ணுறாரு அப்படின்னா எது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணுன்றது ஒரு விதி. அதான் நடந்துகிட்டு இருக்கு. விநாயகர் யாரு முருகர் யாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு கதையில் தெரியும். விநாயகர் வந்து மீனாட்சி அம்மைக்கு பிறந்த ஒரு புள்ள. அவர் வீரபத்திரர் என்ற முதல் கணவனுக்கு பிறந்த புள்ளாது. அது மீனாட்சிக்கும் வீரபத்திரருக்கும் பிறந்த புள்ளாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா முருகன் விநாயகர் அண்ணன் தம்பி, அதாவது சிவன் பார்வதி, அதாவது அவங்களுக்கு பிறந்தது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். மீனாட்சிக்கும் இவங்களுக்கு தான் பிறந்தது. இந்த வீரபத்திரன் ஒருத்தர் இருக்காரு, சிவனோட தளபதி இருக்காரு, அவருக்கு பிறந்தது தான் விநாயகர். அப்படி தான் இவங்க வரலாற்றுலாம் சொல்கிறாங்க. நான் சொல்ல அவர் சொல்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ முருகனும் மீனாட்சிக்கு பிறந்தாரா? அங்கே தான் பிஸ்ட். அதுக்கப்புறம் அது வந்து அது அவங்க உள்ளோட இல்லாமல் தனியே வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்து சக்தி, சதியின் சக்தி அப்படி வந்து முதல் மனைவி இருந்துருந்தாங்க. அப்புறம் வந்து இவர் மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறார். சிவனுக்கு முதல் மனைவி நம்ம அப்பயே சொல்லியிருக்கோம், சக்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க வடநாட்டில். ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாட்சி கல்யாணம் பண்ணுறாரு. மீனாட்சி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலாம் அப்படி, நமக்கு ஒரு குழந்தை வேணுமே, வாரிசு வேணும்ல கண்டிப்பாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணுன்னா பெரிய அரசியல், பெரிய சொத்து, பெரிய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டு அனுமதிக்கு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் வேணும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாட்சிக்கும் ஒரு சிவனுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தத்தெடுக்கிறனால அதை பண்ணணும், ஆனால் நம்மளுடைய வித்தாக இருக்கணும் அப்படின்றக்காக சிவனுடைய டெஸ்டியூ பேபி மாதிரி வேறு ஒரு தத்து தாய் மூலயமா பெற்றுக்கிறாங்க. அது தான் நம்மளுடைய முருகன். அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது மீனாட்சிக்கு பிறந்தவர் விநாயகர் தான், அதுவும் சிவனுக்கு பிறந்தவர் கிடையாது, தளபதிக்கு பிறந்தவர். அதனால தான் அவரை வந்து ரெண்டாம் தரமாக வச்சுருக்காங்க. முருகன் வந்து முதல் தரமாக, அதாவது முருகனுக்கு முதன்மைப்படுத்தி தான் வச்சுருந்துருக்காங்க. காலப்போக்கில் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, பிரம்மன் உள்ளே வந்து வேலை பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் முருகனை தூக்கி பல பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸில் வெறுத்து போய் தான் அவர் சன்னியாசம் போகிறாரு. இது இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுப்பீங்க. கல்யாணம் பண்ணிட்டு மீனாட்சிக்கும் சிவனுக்கும் குழந்தை பிறக்குது. அப்போ குழந்தை உங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தத்து புள்ளி எடுக்கிறாங்க. சிவன் குடும்பத்துக்குள்ளே ஒரு ரூல் இருந்திருக்கு, அதாவது ராயல் பிளட் லைன்னா ஆளணுன்றது இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அரச குடும்ப ரத்தம் தான் ஆளணுன்னு இருக்கு. அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் இருக்குது. சிவன் குடும்பத்துலேருந்து இது இருந்திருக்கு. இவ்வளோ பேசுகிறீங்க, நிற்கிறீங்க, இவ்வளோ ஜனநாயகம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க, எல்லா பொதுமக்கள் தானே போய் சிவன விநாயகர்லாம் கும்பிட்றீங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு சட்டத்திட்டம் இருந்திருக்கு. அவங்க வாரிசுகள் தான் இந்த இதை ஆளணும் அப்படின்றிருந்திருக்கு. இந்த தத்தெடுக்கிற முறை அப்படின்றது வந்து சிவன் குடும்பத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தாலும் ரீசெண்டாக மைசூர் குடும்பத்துலேயும் இது நிறையா நடந்திருக்கு. மைசூர் குடும்பத்தோட வரலாறு தேடி பாருங்கள், நிறைய விஷயங்கள் தத்தெடுக்கிற விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய சாபத்தை பற்றியும் படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் புரியும். இங்கே இருக்கக்கூடிய அரச குடும்பங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது காரணம் வேறு, மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். உலகம் முழுக்க மன்னராட்சி நல்லா செழிப்பாக இருந்த ஒரு டைமிங்கில் திடீர்னு ஒருத்தன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான், எல்லாத்தையும் மாற்றுறேன், உலகம் முழுக்க அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே இந்த அரசாட்சியெல்லாம் விட்டுட்டு டெமோக்ரஸிக்குள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி விட்டுருக்கேன்னா எப்பவும் மக்கள் மத்தியும் யோசிச்சு மாற்றிருக்கலாம். இதுக்கு மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அஜெண்டாவில் யாரெல்லாம் ஒப்பிட்டு கையெழுத்து போட்டு சேர்ந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் மறைமுகமாக இன்ன வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாங்களாம் அப்படிலாம் ஆள முடியாது, நாங்கள் கடைசி வரைக்கும் ராஜ பரம்பரோட அப்படிடா இப்படிடா மீசியை முறுக்கிட்டு இருந்தாலும் போட்டு தள்ளிட்டாங்க. இதான் விஷயம். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டவங்களாம் இன்ன வரைக்கும் மறைமுகமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது, திக கட்சின்னு ஒன்று இருக்குது, கலைஞர்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வாரிசுகள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? மன்னராட்சி என்ன பண்ணுவாங்க? அப்பா, பையன், பேரன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? இது டெமோக்ரஸியா அவங்களுக்கு? அதே மாதிரியே அந்த கீழே உள்ள இருக்க எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் இதை பற்றி கேள்வி கேட்காமல் இருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு எம்பியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க டிஎம்கேல, நாளைக்கு என் பையன் உள்ள அரசுக்குள்ள வரணும்னா நான் ரிட்டையர் ஆகும்போது என் இடத்துக்கு அவன் வந்துடுவான். இப்போ மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் கூட்டம் அதாவது ஆளும் வர்க்கத்தில் மெயின் தலைக்கட்டு நாங்கள், கீழே இருக்க மந்திரி இந்த சிப்பாய் இந்த மாதிரி முக்கியமான பதவிகள்லாம் உங்கள் பையங்களை நீங்கள் அடுத்தது கொண்டு வாங்க, நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். கடைசி வரைக்கும் இங்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு மோட்டாண்டி ஆறுது யார்? நீங்களும் நானும். புரியுதா? இதான் ஆதி வரலாறு. சிம்பிள். என்னடா இழிச்ச வய பாருங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அது டெஸ்ட் பேப்பரா இருந்திருக்கணும், தன் கனவுக்கு போறது மாதிரி இருக்கணும், நாட்டை ஆள்றதுக்கும் பயன்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த மீனாட்சிக்கு பிறந்த முத குழந்தைகள அது வந்து ஒரு தளபதி தான். அவர் ராஜா இல்லை, அவர் அவர் சிவனுடைய தளபதி. தளபதிக்கு பிறந்த குழந்தை நாட்டை ஆள முடியாது. இது ரொம்ப முக்கியமான மேட்ரு. சிவன் வந்து வடநாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டாங்க. வடநாட்டை சேர்ந்த காசியை சேர்ந்தவர், அதாவது நாகர் வம்சத்தை சேர்ந்தவர். புரிஞ்சுக்கோங்க, நாகர் வம்சத்தை, நாகர் லாங்குவேஜ் எதுன்னா சைனா. சைனா நாகர் வம்சத்தை சேர்ந்தது, நாகர் வம்சாவளி. இதனால தான் அந்த கந்தன் கூட்டம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் சைனீஸை வந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், கந்தன் கூட்டம், குபேர கூட்டம்னு சொல்கிறோம். அது வேறு ட்ராக்கை அதை அப்புறம் பார்க்கலாம். இவங்க சொல்லக்கூடிய அந்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய உண்மைகளை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
மீனாட்சி வந்து மதுரையோட சொத்துன்னு சொல்கிறாங்க. மீனாட்சியோட மதுரை சொத்து கிடையாது, மீனாட்சி குஜராத்லேருந்து வருகை. ஸோ இது ஒரு வரலாறு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் படித்த புக்குகள் புத்தகங்களில் இருக்க வரலாறு தான் உண்மை நினச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பல சீக்ரெட்ஸ் இருக்குது, அது அவருக்கு தெரியல. இவருக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுறாங்களோ அந்த கைட் பண்ணுற விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது நம்ம வேலை கிடையாது. அவர் சொல்கிறது அப்படியே காப்பி அடித்து பேசுறது நம்ம வேலை கிடையாது. அவர் சொல்கிற உண்மைகள் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கலைகளை மட்டும் கட் பண்ணி விடணும். மீனாட்சியும் இங்கே கிடையாது. ஒட்டு மொத்தமாக இந்த இந்தியாவில் ஆளும் வர்க்கம் யாருமே இந்த மண்ணை சேர்ந்தவங்க கிடையாது. இதான் உண்மை. அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் தமிழர்கள் ஆண்டவங்க யாருமே இந்த சிவன் முருகன் காதில் இருந்து இப்போ வரைக்கும் யாருமே நம்மளால் கிடையாது. இதான் உண்மை. ராயல் பிளட் லைன் தான் கடைசி ஆண்டுகிட்டு இருந்திருக்கு. நீங்கள் தான் கடைசி வரைக்கும், ஐயோ எங்கள் சோழ பரம்பரை அந்த பரம்பரை எங்கள் வம்சத்தை சேர்ந்தால் நீங்கள் தான் சொல்லிட்டுருங்கிற தவிர அவங்க அப்படி கிடையாது. ராமன் ராவணன் இதே தேடி பாருங்கள். ராவணன் வம்சம் வாரிசுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் தேடி பாருங்களேன். ராவண பிள்ளைடா, ராவணன் பேரண்டான்னு போட்டிருப்பாய். யார் பேர, யார் பிள்ளை, கிடையவே கிடையாது. உன்னோட உண்மையான வம்சம் யார் எது தேடிப்பார். ராவணனோட பிள்ளை நீனா, ராவணோட ஆர்ஜினை தேடிப்பார். எங்கேயோ இருக்கும். அப்போ நீ எங்கேயிருந்து வந்து நீ அப்போ நீயே ஒத்துக்கிறேன், நானும் வந்து இடஞ்சொலி ஒத்துக்கிறேன். இது ஒரு குழப்பமான ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வீடியோ முடிய போது இந்த எண்டிங்கை பாருங்க. அது ராஜாவுக்கு பிறந்தா தான் நாட்டை ஆள முடியும். அப்போ தான் அது சட்டம், அரசியல் சட்டம். அப்பா ராஜாவாக இருந்தால் தான் அந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா ராயல் பிளட்டாக இருந்தால் தான், அதாவது அரச குடும்பமாக இருந்தால் தான் ஆள முடியும். கீழேருந்து ஒருத்தன் கூட வந்துட முடியாது. இது எப்போருந்து நடந்திருக்கு பாருங்கள். இந்த கட்டமைப்பு எப்படி உங்களுக்கு உருவாயிருக்குன்னு புரியுதா? இப்போ இன்னைக்கு நேற்று நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் இப்போவே நினச்சிக்கோங்க, நீங்கள் கீழே தரையிலேருந்து எத்தனை பேர் கீழேருந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கவுன்சிலர்கிட்ட கீழே போய் பிஏவாக பியூனாக வேலை பார்த்து ஒரு அரசியலுக்குள்ளே இறங்குங்களேன். இறங்கி நீங்கள் முன்னேறி எம்பி எம்எல்ஏ ஆகி காட்டிடுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. ஒரு எம்எல்ஏ எம்பி அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக கூட நியாயமாக சரியான ஒரு ஆளை விடவே மாட்டாங்க, நியாயமாகவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பு இப்போவே எப்படி இருக்குன்னா, மன்னர் காலத்துலலாம் ரொம்ப ஆளுமை, இது அந்த பரம்பரை அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே எப்படி கீழேருந்து ஒருத்தர் வந்திருக்க முடியும்? இன்ன வரைக்கும் நமக்கு ரகசியம் எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்ம தலைமையில் எவனுமே மேலே வரலை. ஸோ அப்போ மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் நம்மள மாதிரி ஆட்கள்லேருந்து மேலே ஏன்னாச்சும் வரலன்னா அவன் எப்படி உண்மையை தெரிஞ்சுப்பான், அவன் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பான்? இங்கே தான் விஷயம். இதுதான் உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறோம். ஒரு சில சித்தர்கள் ஞானிகள்லாம் மறைமுகமாக அவங்க பாடல் வரிகளை எழுதிட்டு போயிருக்காங்க. அது நமக்கு மட்டும்தான் புரியும். அதாவது அந்த பிளட் லைனுக்கும் அந்த டிஎன்ஏக்கு மட்டும்தான் புரியும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எருள் பயிற்சி பண்ணுங்கள், அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். அந்த சித்தர்கள் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரபஞ்சத்தின் அதிபதி இருக்கிற ரகசியம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. மீனாட்சிக்கும் சிவனுக்கும் குழந்தை பிறந்தால் தான் மதுரையை ஆள முடியும், மதுரையை ஆள முடியும், இந்தியாவே ஆள முடியும். மதுரை வந்து மீனாட்சியினுடைய சொத்து, இந்துர் அம்மாது. சிவன் வந்து இமயமலை காசி எல்லாம் இவருது. அப்போ ஒட்டுமொத்த ஆல் இந்தியாவை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு தேவை. விநாயகர் ஆள முடியாது, ஏன்னா அது வந்து தளபதிக்கு பிறந்தது. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்களா ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஏன்னா அப்பா தான் வந்து ராஜாவாக இருக்கணும், அப்போ தான் ஆள முடியும். அப்பா சொத்து பையனு கட்ட மாதிரி. உனக்குள்ளே இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவில் பயணிக்கிறவங்களை காப்பாத்த வேணும் எனக்கு சத்தியம் பண்ணுறியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.